அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரசங்கங்க, அரசியல் பற்றிய நிகழ்வுகள். பெரும்பாலும் நான் அரசியலை பற்றி ரொம்ப பேச மாட்டேன், ஆனால் நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய ஈரோட்டு தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்லப்போனால் அரசியலுக்கும் நமக்கு ரொம்ப தூரம், யார் அங்கே நிற்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க கேட்டதுக்கு இணங்க நேற்று தான் ஓட்டுப்பதிவு முடிஞ்சிருக்கு, அதற்காக தான் இந்த சிறப்பு வீடியோ காட்சி. இதில் யார் ஜெயிப்பாங்க நம்ம யாருடைய ஜாதகமும் நமக்கு தெரியாது, பிரசன்னம் தான் நம்ம போட்டோம். இந்த பிரசன்னத்தில் வந்த எண் அப்படின்னா 43. இந்த 43 எண்ணுக்குரிய ஜாதகம் தான் இது. அப்போது இந்த ஜாதகத்தில் இப்போது பிரசன்ன லக்னம் அக்ஷய லக்னம் என்னவாக இருக்குது அப்படின்னா ஏஎல்பி லக்னம் கன்னி ராசியில் விழுகுது. இப்போது ரெண்டு ஆப்போசிட் டீம் இருக்குது அப்படின்னா, ஒரு டீமை லக்னத்திலிருந்து துலாம் வரையும் உள்ள டீமை ஏ டீம்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் உள்ள டீமை பி டீம்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஆறு ராசிகளுக்குள்ளே இருக்கக்கூடியது நம்மளுக்கு இது ஜாதகர் அப்படின்னா நம்மளை ஆளக்கூடியவர் யார் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அடுத்து ஆப்போசிட் எதிராளி யார் அப்படிங்கிறது. இப்போ நம்மளை ஆளக்கூடிய கட்சி எது அப்படின்னா டிஎம்கே. ஆப்போசிட் கட்சி அப்படின்னா ஏடிஎம்கே. அப்போது பிரசன்ன லக்னம் அப்படிங்கிறது டிஎம்கேக்குள்ளே விழுந்து அதனுடைய நட்சத்திரம் யார் இருக்காங்க, உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போது இங்கே உதய சூரியன் டிஎம்கேக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஈரோடு தொகுதியில் டிஎம்கே ஜெயிக்கும். அப்படிங்கிறது இங்கே ரிசல்ட்டாக நம்ம எடுத்திருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஈரோடு தொகுதியில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. நன்றி. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். வணக்கம்.